ஸோ வந்து நம்ம ஊஞ்சல் ஆட்டம் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பிரசன்னாவும் அந்த ரைடுக்கு இறங்க ரெடி கூடாது. சன்செட் நல்லா சூப்பராக இருக்குங்க, என்ஜாய். கூட எங்களால் எடுக்க முடியாத தண்ணி, ஏன்னா வந்து இப்போ எல்லாம் ஆடி முடிச்சுட்டு தண்ணி கேட்போனோம். தண்ணிக்கு இப்போ எங்கே போகிறது, எங்கடா போகிறது தண்ணிக்கு? தண்ணி இருக்கு, பட் ஆனால் அவங்க தருவாங்களே, பட் ஆனால் அவங்க தருவாங்களான்னு தெரியலையா. தண்ணி தண்ணியை வாங்கிட்டு வரணும்டா, இப்போ எல்லாம்ட்டு கேட்போம், தண்ணி கேட்போனோம். நல்லா ஃபன்னாக போச்சு இப்போ போட்டிங்க. கேரளான்னு வந்துட்டீங்கன்னா போட்டிங் வராமல் போகாதீங்க, அது ஈவினிங் டைமில் வாங்க. பகலெல்லாம் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. ஈவினிங் டைமில் தான் டிஸ்கோ விஸ்கோ எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மட்டும் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போங்க. செம ஃபண்ணுங்க, செம்ம ஜாலியாக இருக்கேன் நான். வீட்டில் இருக்கும்போது கட்டுப்பாய் நடாது எங்கேயுமே. ஃபஸ்ட்டு டைமு நான் என் ஊரை தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்து டூர் பார்க்குறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. காலேஜினால் வந்தேன், எங்களோட 1 மந்த்து கஷ்டத்தினால கஷ்டப்பட்டு எப்படியோ ஐவி வாங்கிட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் ஹெச்ஓடி சார், ஹெச்ஓடி சார், ஹெச்ஓடி சார் அண்ட் எங்கள் இன்சார்ஜ் மேம், அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வியூவு இந்த ஃபாரின் எல்லாருமே ரோப் இருக்குமா, நல்லா சூப்பராக இருக்குது வியூவு. போட்டில் வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ கேரளா வந்தீங்கன்னா அதுக்கு வராமல் போயிடாதீங்க, அது நான் அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். கேரளா வந்தீங்கன்னா போட் ரைடு வந்துட்டு போங்க. அண்ணா என்னடா ஆச்சு, அப்புறம் தண்ணி கிடச்சியா கிடைக்கலையா? கிடைக்கலாம். என்னடா இது, ஒரு கேரளாவில் தண்ணி பிரச்சனை, எங்கே போனாலும் நமக்கு தண்ணி பிரச்சனை தான்டா. இதை வாங்கலாம் என் ஃப்ரெண்டு. என்ன ரெண்டா போடு, என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி தரோம். அவனுக்கு எனக்கு எதை வாங்கி கொடு. அது எவ்வளோ? 40 இது வேணாம், இது வேணாம், 20 தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? ஹவு மெனி இயர்ஸ் யூ புட் ஷாப் இன் ஹியர்? 10 இயர்ஸா? தெரியலையா? வாட்டர் பாட்டில், வாட்டர் கேன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது, எனக்கும் பிடிக்கும். நல்லா ஈவினிங் டைம் நடு கப்பலில் போயிட்டு ஜாலியா வந்து என்ஜாய்மெண்டா ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய்மெண்டா இருக்கு. கேரளாவில் வந்தால் அடே ஏதாவது ஜாலி மைண்டு வேணா கேரளா பக்கம் வந்துருங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த தண்ணி மட்டும்தான் எங்கள் கிடைக்காது, தண்ணி மட்டும் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்துருங்க. எல்லாமே எங்கள் காசு தான், தண்ணிலாம் ஃப்ரீயெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஹோட்டல் போனாலும் அதுக்கு காசுலாம் கேட்குறாங்க. சில ஹோட்டல்லலாம் நீங்கள் தண்ணி மட்டும் கையிலே எடுத்துகிட்டு வந்துருங்க, வாட்டர். அதை தான் நான் சொல்லுவேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ எல்லாம் ஜாலியாக ஈவினிங் டைம் பிக்னிக் மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க பாரு. நிறைய பேர் காட்டிருப்பாங்க கேரளா, எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டிகிட்டு இருக்கேன். அரண்மனை மாதிரி இருக்கு. வாட்டர் கேன் எங்க இருக்கு? நம்ம பாக்கெட் வச்சுக்கோ. வாட்டர் கேன் அங்கே தெரியுங்க, தெரியும் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஓ கிடைச்சா கிடைக்குது, கடி கட்டி போகுது. எனக்கு கிடைக்காம போனால் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் அதை போனோம். இதோட பெரிய கேன் ஒன்று இருக்கும் அது இல்லையா? சார் ஹவு மச் திஸ் வாட்டர் பாட்டில் சார்?
இதுக்கும் கியூஆர் கோடா? 109 சார், 109. தி சூப்பர் மார்க்கெட் விச் இயர் தி சூப்பர் மார்க்கெட் இஸ் ஓப்பன்ட் சார்? 1.5 இயர்ஸ். இட்ஸ் லுக் கிங்டம், இட்ஸ் லுக் வெரி காஸ்ட்லி, ஆல் திங்ஸ் ஆர் சோ காஸ்ட்லி. ஸோ தட் மீ த்ரூ திஸ் மீ டாக்கிங் டு மீ. I am a YouTuber, so that's all I am asking. So, நம்ம இங்கிலீஷ் அட்ரஸ் புசுன்னு ஏதோ எவ்வளோன்னா அண்ணன் வந்து அடே கேட்டு என் பாஷை புரிஞ்சுதான் புரியலன்னு தெரியல. புரிஞ்சுக்கினாரு, வா நான் தொட்டிக்கு நான் தூக்கிறேன், வா வீடியோ எடுத்துருவான். என் நண்பன் சூர்யா, நான் வீடியோ எடுக்கிறதுனால தூக்கிட்டு போகிறான். பில்லு, ஐ எம் குட் பர்சன், ஐ காட் அ பில். யூ பிலீவ் மீ? யா, திஸ் இஸ் த பில். சாரி, அக்கா வந்து நாங்கள் திருடிக்கிட்டு போகிறோன்னு நினச்சிக்கிட்டாங்க பில்லு இல்லாதனால. சரியா, நம்ம மட்டும் பில்லு இல்லைன்னா திருடிக்கிட்டு போகிறோம்னு நினச்சிருப்பாங்க. ஆ, ஏ இப்படி போகலாம்டா, தோணிக்குது பாரு. ஆனால் வந்து வழி இல்லை. ஆமாம், வழி இல்லை. சரி, நம்ம பஸ்ஸிட்ட போய் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தம்பி ஒரு வழியாக நாங்கள் தண்ணி தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இடம் இடமா தண்ணி, அப்புறம் ஒரு சொட்டு வீணாக்காத தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் தெரியுது தண்ணியோட அருமை. நம்மக்கிட்ட இருக்கும் போது ஒரு பொருளோட தரம் தெரியாது, நம்மக்கிட்ட இல்லாத போது தான் ஐயோ அது ஏன் நம்மக்கிட்ட இல்லையே, ஐயோ அது இல்லாமல் ஏன் போச்சுன்னு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான், தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தனியாக கேரளா ஹைவேஸில் இவனுக்கெலாம் தண்ணி தூக்க வேண்டிய நிலமையா? பசங்களுக்கு இன்சார்ஜ் எடுத்து தண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சூர்யா, இந்த டூர் உனக்கு சொன்னுமா பிடிக்கல? பிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் இது நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். பிரியாணி மட்டும்தான், இந்த களி மாரி இருக்காது, வெள்ளை சோறு அதனடா. அதே சிக்கனை டொக்கு மாரி வச்சு அது வெள்ளை சோறு பேஞ்சு, அந்த மாதிரி ஒரு பிரியாணி எடுத்து வந்துக்கிறாங்க. ரொம்ப மனசு சாரு, எங்கள் சாருக்கெலாம் ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. நல்ல பிரியாணி சாப்பிடுவோம்னு பார்த்தா கடைசியில் களி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதனால் இங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பிரியாணி மட்டும் வாங்கிட்டாதீங்க, சுத்தமாக நல்லா இருக்காது. ஃபுல்லாக எங்களோட பார்க்கிங் கிட்டே வந்துட்டோம், அப்புறம் பஸ்ஸில் போய் ஏறி கால் பண்ணுறோம். எல்லா இப்போ எங்கே பார்த்தாலும் கேரளாவில் பெரிய பெரிய பில்டிங் தான்ப்பா. கேரளா வந்து பணக்கார ஸ்டேட் ஆகிடுச்சு போல். அழகான உருவம், கேரளா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேட் இன் தி இந்தியா.